அக்னி சிறுகள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கா மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் மல்லி ரெண்டு ஸ்பூன் தோரம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி ரெண்டு ஸ்பூன் இது எல்லாமே ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க இதில் தண்ணி ஊற்றி நல்லா அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் ஊற வச்சிடணும் அடுத்ததாக ஒரு சின்ன பூசணிக்காய் பச்சை மிளகாய் அஞ்சுலேருந்து ஆறு இஞ்சி ஒரு துண்டு துருவிய தேங்காய் மிளகு ஜீரகம் தயிர் கடுகு வரமிளகாய் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இப்போ நம்ம முதல்ல பூசணிக்காயை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு வானலில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து இப்போ நறுக்கி வச்சுருக்க பூசணிக்காயை சேர்த்துணும் இந்த பூசணிக்காயோட வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வேக வச்சிடணுங்க இந்த பூசணிக்காய்க்கு பதிலாக நம்ம வெண்டைக்காய் கூட சேர்த்து நம்ம மோர் குழம்பு வைக்கலாம் இந்த பூசணிக்காய் வேகிறதுக்குள்ளார நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம் சின்ன பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து இப்போ அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதைக்கிடணுங்க ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த பச்சை மிளகா தான் நம்மளுக்கு காரமே காரம் ஜாஸ்தி தேவைப்படுறவங்க கூட ஒரு ரெண்டு மிளகா சேர்த்து கூட நீங்கள் வதக்கிடலாம் இது வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடணும் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இதையும் நான் வந்து வருத்தெடுத்துடணுங்க ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் கிடையாது லேசாக சூடு ஏறினாலே போதும் அதையும் இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அடுத்ததாக நம்ம வந்து மோர் ரெடி பண்ணணுங்க இப்போ வந்து நான் வந்து மூணு டம்ளர் அளவுக்கு நான் தயிர் எடுத்துக்கிறேன் நல்லா புளித்த தயிர் தாங்க வந்து மோர் குழம்புக்கு நல்லாயிருக்கும் சப்போஸ் தயிர் புளிக்காமல் இருந்ததுன்னா கூட வந்து ஒரு அரை மூடி வந்து எலும்புச்சம்பழம் சேர்த்து பிழிஞ்சி விட்டிங்கன்னா நல்லா புளிப்பு கிடைக்கும் நமக்கு இப்போ இந்த தயிரை வந்து கட்டி இல்லாமல் நல்லா அழகாக வந்து மோர் மாதிரி கடைஞ்சி எடுத்துடணும் இதில் வந்து இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியை சேர்த்து நல்லா வந்து சிலுப்பி விட்டுறணும் இதை நல்லா வந்து தண்ணியாக கடைஞ்சி எடுத்துக்கிட்டா தாங்க மோர் குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எந்த கட்டியுமே இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் நல்லா வந்து மோர் பதத்துக்கு வந்துடுத்து அடுத்ததான் நம்மளுக்கு இதுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணலாம் இப்போ ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா மல்லி பருப்பு பச்சரிசி அதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம இப்போ அதை ஜாரில் சேர்த்துக்க போகிறோம் வதக்கி வதக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் அதில் சேர்த்துக்கணும் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க பாருங்கள் நம்மளுக்கு இப்போ இந்த பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுத்து இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மோரில் வந்து நம்ம இப்போ அந்த பேஸ்ட்டை கலக்கி இதை நல்லா வந்து மறுபடியும் வந்து களை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இந்த மோரும் அந்த பேஸ்ட்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகிடணும் அந்தளவுக்கு நல்லா கலக்கிடணும் இப்போ இது ரெடி ஆகிட்டு நம்ம அடுத்ததாக வந்து மோர் குழம்பு தாளிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா இந்த பூசணிக்காயை நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிட்டு இதில் இருக்கிற தண்ணியை நம்ம வடிகட்டி எடுக்கக்கூடாது இந்த தண்ணியோடு சேர்த்து தான் நம்ம வந்து பூசணிக்காயை குழம்புல ஆட் பண்ண போகிறோம் ஒரு வானல் எடுத்துக்கோங்க அந்த வானலில் வந்து ஒரு மூணு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுருங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் வந்து அஞ்சுலேருந்து ஆறு வரமிளகா சேர்த்து வதக்கிடுங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம சிலிப்பி வச்சுருக்க மோர் எடுத்து அதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வெந்திருக்கு இல்லைங்களா பூசணிக்காய் அதை வந்து இப்போ நம்ம வந்து மோர் குழம்புல சேர்க்க போகிறோம் இந்த பூசணிக்காயை வந்து நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க அந்த மோரோடு இல்லைனா வந்து கொதிக்கும் போது இதை வந்து பூசணிக்காய் வந்து டக்குன்னு போய் அடியில் உட்காரும் அதனால் நல்லா கிளறி விட்டுருங்க இந்த மோர் குழம்பு வந்து மூடி போடாமல் தான் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும் இங்கே பாருங்கள் இப்போ மோர் குழம்பு நல்லா நல்லா நொறத்தள்ளி நல்லா கொதி வருது இது ஜாஸ்தி கொதிக்க தேவையில்லை சும்மா ஒரு ரெண்டு கொதி வந்தாலே போதும் நிறுத்திடணும் இங்கே பாருங்கள் மோர் குழம்பு நல்லாவே கொதி வந்திருக்கு நல்லா வாசனை கமகமன்ட்டு வருதுங்க இப்போ இந்த நேரத்தில் நம்ம கருவேப்பெல்லாம் சேர்த்து இறக்கிடணும் நம்மளுக்கு தேவையான மோர் குழம்பு ரெடி இதை வந்து நம்ம சாதத்தோடு சாப்பிட சாப்பிட்டோம்னா ரொம்ப ருசியாக இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகி வரும் பாய் தேங்க்யூ